மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். போன எபிசோடில் சொல்லியிருந்தேன் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து பசிக்குது, மத்தியானம் லன்ச் டைம் வந்துருச்சு. இப்போது என்ன செய்ய போகிறோன்றதை மட்டும் பாருங்கள். செஞ்சு குமுகுவோம். ஒரு கூட்டமே இருக்கீங்க. அதுவும் ஒரு லெக் மாதிரி வரும். ஆ, இருக்காதீங்க, அப்படியே முழுசாக போடலாம். ஏறிட்டான் ஜெகஜோதியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து 2:30 ஆகிடுச்சு. அதனால் ஒரு 3 கிலோ சிக்கன் பிரியாணி ஒரே தம் போட்டு சீக்கிர சீக்கிரமாக ஒரு 1 ஹவரில் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்கள். அப்துல், இந்த விறகு அதுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காற்று அடிக்க அடிக்க தான் எரியும். அப்துல், ஆனியன் 1 200, வெங்காயம் ஆயில் 600 கிராம், பட்டு கிராம்பு ஏலக்காய் ஈச் 3 கிராம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும், நல்லா செகப்பாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரே தம் தான் நம்ம செய்ய போகிறோம், ஒரே சட்டி தான், வடிக்க போகிறது கிடையாது. இப்போ அப்துல் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்தோம் இல்லையா, அதை வந்து தாளிச்சிட்ருக்காரு. நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். இதில் வந்து 3 கிலோவுக்கு தேவையான தக்காளி 1 கிலோ 200 கிராம், அப்புறம் வந்து தயிர் 600 ml, பச்சை மிளகாய் 10 பச்சை மிளகாய் போட்டு இதை வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா 1/2 கட்டு, இஞ்சி பூண்டு 300 கிராம், இஞ்சி 150 கிராம் பூண்டு இதில் போட்டு வச்சிட்டேன். ஃபைனலாக என்ன ஆட் பண்ணோன்னா உப்பு, மிளகாய் தூள். உப்பு வந்து நான் எப்போவுமே கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கல் உப்பு தான் எனக்கு வந்து கரெக்டாக கைக்கு செட் ஆகும். ஏன்னா கமர்ஷியலாக தான் நிறைய செய்வோம். நான் கிச்சனில் செய்யும்போது சால்ட்டு உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக தான் நான் சால்ட் போட்டு காமிப்பேன். மிளகாத்தூளை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த மிளகாய்த்தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோல் ஃப்ளேவர்ஸ் அப்படின்ற ஒரு மிளகாய்த்தூள். இது வந்து யார் கொடுத்தாங்கன்னா, இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், மிளகாய்த்தூள், அப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில், பாஸ்தா ஒரு பேக்கெட்டு, டீ இலை டீ போட்டு குடிக்கிறதுக்காக, அப்புறம் மஞ்சள் தூளும் வச்சுருக்காங்க, பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த லிக்விடையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இது வந்து ஓகே, இது ஒரு பாக்கு கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது ஏலக்காய் உள்ள வரும் இல்லையா சீட்ஸ், அந்த சீட்ஸில் வந்து இந்த மேலே அந்த வெள்ளி தகடு இல்லையா அதை சுற்றிருக்காங்க. நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, லைட்டாக இனிப்பாக இருக்குது, வாயில் நல்ல ஒரு நறுமணம் வர்றதுக்காக கொடுத்தாங்க. இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க, எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தமிச்சாங்க. இவங்க கொடுத்தமிச்சு எனக்கு 1 மாதம் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி கிளம்பி நம்ம ஒரு அவுட்டோர் போகிறோம், அவுட்டோரில் போய் ஏதாவது செய்ய போகிறோம், சரி அப்போது இந்த இதை வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். பேக்கிங் பிரித்து பார்த்தா இது எல்லாமே இருந்தது. இப்போ எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ அந்த ஏலக்காவோடய சீட்ஸ் நான் டேஸ்ட் பண்ண நல்லா இருக்குது. இப்போ மிளகாய் தூள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கலர் இதோட ஃப்ளேவர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். யா, நல்ல கலராக இருக்குது. இது 3 கிலோவுக்கு வந்து 30 கிராம் நான் போடுறேன். டேபிள் ஸ்பூன் நீங்கள் அளந்தீங்கன்னா 4.5 டேபிள் ஸ்பூன் வரும். ஓகே, பேக்கிங்கே இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பார்க்கலாம் நீங்கள், பேக்கிங்கே இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்போது சரி ஐட்டமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் அந்த நல்ல கலர் இருக்குது. காரம் வந்து பிரியாணி சாப்பிடும்போது நான் சொல்கிறேன், இந்த கல் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு கிலோவுக்கு சரியான அளவு கரெக்டாக இருக்கும். பத்தலை நான் அப்புறம் போட்டுக்கலாம். இவங்க வந்து ஒரு லேடி, இவங்க வந்து வீட்டில் இருந்த மாதிரியே இந்த ஸ்பைசஸ், இந்த ஆயில், இந்த டீ தூள், இந்த பாஸ்தா எல்லாமே அவங்க சேல் பண்ணுறாங்க. அவங்களுடைய நம்பரை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வெங்காயம் வந்துடுச்சா, ரெட் ஆகிடுச்சா? ஓகே மிஸ்டர் அப்துல், யா தக்காளி போடு. ஆ, தக்காளி தயிர், பச்சை மிளகாய். நீ தான் தக்காளி வெட்டினியா? அறிவில்லடா உனக்கு, இவ்வளோ சூப்பராக வெட்டியிருக்க. தண்ணி வந்து 3¼ லிட்டர், 3 கிலோ பிரியாணிக்கு 3¼ லிட்டர். இந்த பக்கெட் ஃபுல்லாக பிடிக்கவா? இந்த பக்கெட் ஃபுல்லாக 2 லிட்டர் தான் வரும்.
மொத்தம் 3.5 லிட்டர் ஊத்து என்ன? மசாலாவும் தண்ணியும் போட்டு தட்டு மூடணும். 10 நிமிஷமாக கொச்சின்னு இருக்கு. இப்போ நம்ம கறியை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அரிசியை போட்டுருவோம். கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது, மண் இருக்கு. சூப்பரா தம்பி. அவ்வளோதான், தட்டு மூடு. போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுமா இல்லை 5 நிமிஷம் கொதிக்கட்டுமா? 2 நிமிஷம் போதும்னு சொல்லிட்டார் ஒரு சார். ஓகே, சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதில் நல்லா கொதிக்கிடும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை வடித்து இதில் போட்டுருவோம். மசாலா கொதிக்குதா? ஓகே, சிக்கன் நல்லா கொதிக்குது இல்லை? போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்குமா? போடு அரிசி போடு. நான் வரணுமா, நீயே செஞ்சிருவியா? சரி, அரிசி போடு. அதில் எப்படி இருக்குது தண்ணி கொதிக்கும்? கரெக்டாக இருக்கா? ஃபீல் உனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஆகுதா? அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டை மூடிடு. இந்த கறியை போட்டு மூடி விட்டோம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. நல்ல கறியும் தண்ணியும் நல்லா கொதிக்கும் போது ரைஸை என்ன பண்ணோம், வடித்து எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டு மூடிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுருணும், நல்லா கொதிக்கிற நெருப்பில் விட்டுருணும். விட்டுட்டோன்னா அந்த தண்ணி அந்த மசாலாவும் ரைஸும் சேர்ந்து கொதிக்கும். அந்த நேரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து ரைஸும் தண்ணியும் லெவலாக வரும்போது போட்டு தம் போட்டுருணும். அவ்வளோதான். நான் எப்படி அதை தம் போடுறதுன்னு காமிக்கிறேன். ஏன் நான் உட்காந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ட்ராவல் பண்ணி வந்தோம், டயர்டாக இருக்குது, காலையில் கிளம்புனது, வர வழியில் ரிவ்யூவு, டீ கடைங்களை வேறு நிறுத்திட்டு வந்தோம். அதனால் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். என் சிஷ்யன் தான் ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சிருவான். பட் தம் போடும்போது மெயினான சீனில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சிஷ்யன் பேர் தயூப் கான். மிஸ்டர் தயூப் கான், கேமரா அப்படியே இந்த பக்கம் திருப்புங்க. தெரியுதாரா, அப்படியே ஜகஜோதியாக பால் வடிகிற மூஞ்சி இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கான் அவன். பிரியாணி வந்து 100 கிலோ 150 கிலோ ஒரே ஆளை வச்சுட்டு கூட செஞ்சிருவாப்புல. அந்த அளவுக்கு இது என்கிட்ட வந்து இவர் எப்படியும் ஒரு 16 வருஷமா ஒர்க் பண்றாப்புல. 16 வருஷமா வேலை செய்யாப்பா? வேலையில இருந்து நிக்க மாட்டிய? சரி, அதனாலதான் உட்காந்துட்டு இருக்கா நிக்காம. பார்த்தா நல்லா கொதிக்குதா? தைப்கான் கொதிக்குதா? கொதிக்குது. கரண்டி 1 நிமிஷம் எங்கிட்ட காட்டுங்கண்ணா. என்ன இருந்தாலும் என் கையால் ஒரு தடவை கிண்டிட்டேன்னா எனக்கு நிம்மதியாக போயிடும். அப்படி கிண்டிட்டு வரிசை வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா, அந்த ஆயிலை நோட்டிட்டு காரம் புளிப்பு லேசாக, உப்பு காரம் கம்மியாக இருக்கு, லேசாக கொடுப்போம். எனக்கு பிடிங்க அப்துல், இந்த நேரத்தில் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நேரத்தில் கொடுத்தா எப்படியும் தம் ஆகும்போது அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல்லு போயிடும். ஆனால் நம்ம இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் பிரியாணி. அதை பார்த்துக்கணும். உப்பு ஓகே, மிக்ஸ் பண்ணுப்பா. அந்த மாதிரி அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக வரும்போது தட்டை மூடிட்டு தம் போட்டுடணும். கட்டை எல்லாமே எடுத்துடணும். நெருப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு எடுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு நெருப்பு நிறையா வேணும் தம் போடுறதுக்கு. கரெக்டா? இப்போ இந்த கட்டைங்கள்லாம் ஏன் மேலே வைக்கிறோன்னா, இது எரிஞ்ச கட்டை, இதில் வந்து நெருப்பு இருக்குது. இப்போ இந்த அடுப்பு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும், அங்கேருந்து காற்று வருது. ஸோ என்ன ஆகும், கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் வந்து இப்படி போயிடும். அந்த டபராக்கு வந்து அனல் படாது, அதனால் கீழேயும் வைப்போம், மேலேயும் கொஞ்சம் நெருப்பு போட்டுருவோம். சரியா? இந்த மாதிரி இடங்களில் வந்து மேலே நெருப்பை வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த சைடு, இந்த சைடு. ஓகே, இப்போ வந்து இதை ரிங் மாதிரி பண்ணு. இப்போ வந்து காற்று இந்த சைடு இருக்கு இல்லையா, அப்போது இந்த கையை வந்து கொஞ்சம் பேக் வாங்கணும். அப்போ தான் உனக்கு வந்து இந்த ஓரத்தில் கரெக்டாக படும். சரியா? இதை வந்து கொஞ்சம் ஷார்ட் வச்சுக்கலாம், ஃப்ரண்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கோ. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் கழித்து தம் எடுப்போம். அரிசி குழையாமல் அதே நேரத்தில் ரஃபாகவும் இருக்காமல் சூப்பராக இருக்கும், பார்த்துடலாம். தம்பி 15 நிமிஷம் ஆகிட்டுருக்கோம்ல? ஆயிடுச்சு. ஓகே, தட்டை திறக்குறீங்களா? ம், திறந்துடுறேன். அதில் விழுந்துடக்கூடாது. யா, ஹவ் இஸ் இட்? சூப்பர். ஒரே தம் குழையில் அந்த சேம் டைம் அடியும் பிடிக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே தம் போடும்போது அடி பிடிச்சிதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பாருங்கள், சட்டி தெரியுதா? தெரியுதா? இன்னும் நவுட்டா? அதை பாருங்கள். ஏன் சி, கறி பார்த்தீங்களா, உடையில லெக் பீஸ்
முழுசா இருக்கு. இத பாத்தீங்களா ரைஸ் சுத்தமா கொளையாமல் நேளையாமல். கான் பாய் நீங்க இறக்கிடுங்க, அவ்வளவுதான். போய் சாப்பிடலாமா? சூடா இருக்கா? சூடா இருக்கா? ஏய் கை சுட்டுதுல, நான் பார்த்தேன் மூஞ்சி மாறினதை நான் பார்த்தேன்டா. இப்போ அங்க எடுத்துட்டு போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவரை எழுப்பி விடுங்க, ஒருத்தர் வந்து வந்ததுல இருந்து தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்புங்க. இப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆறு பேர் இருக்கோம். ஆறு பேருக்கு ஒரே இலையை விரிச்சு பிரியாணி அப்படியே இலையில போட்டு ஆறு பேரும் சூப்பராக சாப்பிடுவோம். இன்னும் லஞ்சு சாப்பிடல, டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பசி. அப்படியே போடுவோம் தௌஃபிக், ஜாயின் பண்ணிக்கோங்க வந்து. சரியா வந்து நம்மள் கூட ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு எங்கே போடணும்? வெங்காய பச்சடி நோட்டுங்க, அப்படியே நோட்டுங்க. எப்படி நோட்டுங்க? எஸ் வெங்காய பச்சடி நோட்டுங்க. எப்படி? ஓகே அப்படியே போடுப்பா. அப்படியே யா பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக தம்மாக இருக்குது. சாப்பாடு வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. லேட் ஆனாலும் வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி வந்து நம்ம லேட் பண்ணோம், பட் நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்றது. பாய் பிரியாணி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லயும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் சாப்பிடுறேன். நீங்க ரெடி ஸ்டார்ட் 1 2 3. Like